இனிய காலை வணக்க நண்பர்களே, உங்களோடு ஒரு நிமிடம். அமெரிக்க நாட்டில் இராணுவ கல்லூரியில் சேருவதற்கான நுழைவுத் தேர்வு. ஒரு ஏழை மாணவன் அந்த தேர்வை எழுதுவதற்கு வருகிறான். அந்த நுழைவுத் தேர்வில் தேர்வு பெற்றால் இலவசமாக இராணுவ கல்லூரி சேரலாம், இல்லை என்றால் பணம் கட்டிதான் மற்ற கல்லூரிக்கு செல்ல வேண்டும். அந்த கேள்வித்தாளை பார்க்கிறான், அது ஒரு கணக்கு தேர்வு, இவருக்கு ஒன்றுமே புரியவில்லை. நாம் இந்த தேர்வில் தோற்றுவிட்டோம் என்று மனதளவில் நினைத்து கொண்டு பேப்பரை மடித்து தேர்வு அதிகாரியிடம் கொடுத்து விட்டு செல்வதற்கு செல்கிறார். தேர்வு அதிகாரி மற்ற வேலையாக பேப்பரை படித்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவரிடம் பேசுவதற்கு தயங்கி தயங்கி மீண்டும் கேள்வித்தாளை பார்க்கிறான். இவனுக்கு மண்டையில் ஒரு மின்னல் வருகிறது. நாம் ஏற்கனவே படித்த அந்த அவருடைய கணக்கு மாதிரி இருக்கிறது என்று மீண்டும் வந்து அந்த தேர்வை எழுதுகிறான். அந்த தேர்வில் வெற்றி பெறுகிறான். அந்த கல்லூரியில் இராணுவ கல்லூரி சேர்ந்து படித்து அதே கல்லூரியில் கணித பேராசிரியராகவும் பணிபுரிகிறான். இரண்டாம் உலகப் போர் காலத்தில் அமெரிக்க நாட்டினுடைய தளபதியாக ஹிட்லர் படையை தோற்கடித்ததில் முக்கிய பங்கு வைத்த ஒரு நாட்டினுடைய தளபதியாக விளங்கி வந்தான் அந்த மாணவன் உமர் பிராட்லி. வாழ்க்கையில் முதல் முறையாக ஒரு தேர்வு அதிகாரியிடம் பேசுவதற்கு தயங்கிய ஒரு மாணவன் தன் தகுதியை வளர்த்து கொண்டான், நாட்டின் தளபதியாகவே மாறினான். நாமும் நம் தகுதியை வளர்த்துக்கொள்வோம். நன்றியுடன், உங்கள் ஜவஹர் கிருஷ்ணன்.